பதினாயிரம் பதினாயிரம் பேர்கள் ஒரு பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே தேவனுதாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே தேவனுதாபரமே. உனக்கு ஒரு தீங்கு வராது. ஆமென் ஆமென். உலகமெல்லாம் ஐயோ என்ன நடக்க போகிறதோ என்று வேதனைப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, கர்த்தருடைய சபையாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபத்துகள் நேரிட்டாலும் நீ பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளுள் மேல் புரளுவதில்லை. அக்கினி நடந்தாலும் நீ வேகாந்திருப்பாய். அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். 24 மணி நேரமும் உன் நிழல் உன்னை விட்டு மாறாதது போல சர்வ வல்லவராகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். உன் காலடிகள் சறுக்காது, ஆபத்து நேரிடாது, வேதனைகள் வருவதில்லை, கஷ்டங்கள் நேரிடுவதில்லை. ஆபத்து கிட்டி சேரும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் தன்னுடைய சிறகுக்குள் உன்னை மறைத்து, தன் வேலிக்குள் உன்னை வைத்துக் கொண்டு கர்த்தருனை தப்ப வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் ஒரு பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே தேவனுதாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே தேவனுதாபரமே.